ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்பில் கிட்னியும் ஒன்று எதுக்குன்னா இது நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற விஷ பொருட்களை அப்பப்போ வெளியில் அனுப்புது ஒருவேளை கிட்னி சம்மந்தமான பிரச்சனை வந்தால் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஒரு சில காரணங்களை வச்சு நம்ம அதை முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் இதனால நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் முன்னாடியே காப்பாத்திடலாம் கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்த முக்கியமான பத்து அறிகுறிகளை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க எப்பயுமே டயர்டா இருப்பாங்க எந்த வேலை பண்ணாலும் ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுவாங்க கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா நமக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால ரத்த சிகப்பு அணுக்களோட உற்பத்தியும் குறைஞ்சு போகுது சோ ரத்த சோகை பிரச்சனையும் இதனால வருது இதனால பாக்குறதுக்கு சோர்வா பலஹீனமா இருக்காங்க நம்ம ஆதாரமா வச்சுதான் கிட்னி வேலை செய்யுது முக்கியமா உங்க சிறுநீரகம் சரியா வேலை செய்யலாட்டி அந்த சிறுநீர் நிறத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சிறுநீர் ரொம்ப வெள்ளையா தெளிவா இருந்துச்சுன்னா நம்ம அதிக அளவுல தண்ணீர் குடிக்கிறோம்னு அர்த்தம் சிறுநீர் வந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா உடலில் நம்ம தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கிறோம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னு அர்த்தம் தேன் மாதிரி அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா நம்ம சரியான அளவு தண்ணீர் எடுத்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம் சிறுநீர் வந்து பழுப்பு நிறத்துல அதாவது பிரவுன் கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து டீஹைட்ரேஷன் பிரச்சனையை குறிக்குது அதாவது உடம்புல தேவையான அளவு தண்ணி அர்த்தத்தை குறிக்குது நம்ம சிறுநீர் இளஞ்சிவப்பு அல்லது சிகப்பு நிறத்துல வெளியில வந்துச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சிறுநீரக புற்றுநோய் இருந்தா கூட சிறுநீர்ல ரத்தம் கலந்து வெளியில வர வாய்ப்பு இருக்குது சிறுநீர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சுன்னா நம்ம சரியா தண்ணீர் குடிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் இது கல்லீரல் மற்றும் பித்தநாள பிரச்சனையோட அறிகுறியாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சிறுநீர் வந்து நுர நுறையா வந்துச்சுன்னா நம்ம புரோட்டீன் பொருத்தத்தை வந்து அதிகமா எடுத்துக்கணும்னு அர்த்தம் குறிப்பா சிறுநீர் வந்து வெளிர் மஞ்சளை தவிர வேற எந்த கலர்ல தொடர்ந்து வந்தா நம்ம மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா வயிற்று வலியும் ஏற்படும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான குறிப்பு கண்ணுக்கு கீழே வீக்கம் ஏற்படுறது அதே மாதிரி உங்க கிட்னில பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பும் அதிகமா இருக்குது அதே மாதிரி கிட்னி இருக்கிற இடுப்பு பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வலி தெரிய ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சுவை மொட்டுக்கள் வந்து வேலை செய்யாது அதனால நாக்கில் சுவை தெரியறது வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கிட்னி சரியாக வேலை செய்யாததுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர் அங்க அங்கே தேங்கி உடம்பு பார்க்கறதுக்கு வீங்கு நாப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேகமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம உடம்புல கிட்னி சரியாக வேலை செய்யாதப்போ நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்குது அதனால வாயில இருந்து அதிகமான துர்வாசனை வரும் அதே மாதிரி நமக்கு பசி எடுக்கிறதும் குறைய ஆரம்பிக்கும் வாந்தி அடிக்கடி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்னி சம்பந்தமான பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்க ஞாபக சக்தியும் குறைய ஆரம்பிக்கும் இதில் கொஞ்சம் அறிகுறிகள் இருந்தாலும் சரி கிட்னில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு முன்னாடியே காமிச்சு எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் கிட்னி அதிகமாக பாதிப்படையாமல் முதல்லையே ஈஸியாக சரி பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ